ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மாம் ட்ரையவுட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ஏரியா பக்கத்தில் வந்துட்டு, அதாவது திருவரம்பூர் எங்கள் ஏரியா பக்கத்தில் வந்துட்டு புதுசாக குறிஞ்சி மெட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பிங் மால் வந்திருக்கு. அதோட கிராண்ட் ஓப்பனிங் வந்துட்டு June 5th தான் வந்து பண்ணாங்க. நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் மகேஷ் பொய்யாமொழி சார் அவங்க தான் வந்துட்டு கிராண்ட் ஓப்பனிங் வந்து பண்ணி கொடுத்தாங்க. இப்போது நம்மளும் வந்து குறிஞ்சி மெட்ரோ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் நம்ம விசிட் பண்ணி பார்த்துடலாம். இது கரெக்டாக எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தஞ்சாவூர் டு திருச்சி NH தான் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த ஏரியா ஃபுல்லாக டெவலப் ஆகிடுச்சு. நாங்கள் ஸ்கூல் படித்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமே வந்து வாழைத்தோப்பு தான் இருக்கும். பஸ்லலாம் போகும்போது நாங்கள் பார்ப்போம். இப்போ ரெண்டு சைட்லேயுமே வந்து எல்லா பிராண்டட் ஷோரூமுமே வந்து இங்கே வந்து வந்துடுச்சு அப்படின்னு தாங்க சொன்னோம். ரொம்பவே டெவலப் ஆயிடுச்சு இந்த ஏரியா. இதில் மேக்ஸ், ட்ரெண்ட்ஸ், ஸ்டைல் யூனியன், இன்னொன்று ஜூடியோ அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கிளாத்திங் ஸ்டோருமே வந்திருக்கு. இப்போ அதுக்கு பக்கத்திலே தான் வந்துட்டு குறிஞ்சி மெட்ரோவும் அமைஞ்சிருக்கு. கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மான்ஃபோர்ட் ஸ்கூல் பக்கத்திலே வந்து குறிஞ்சி மெட்ரோ பஜார் வந்து அமைஞ்சிருக்குங்க. இப்போ நம்ம வந்துட்டோம், வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. பஜாருக்கு வெளியிலே பார்த்தீங்கன்னா காஃபி ஷாப், அப்புறம் ஃப்ரெஷ் ஜூஸ் இது மாதிரி எல்லாமே வந்து வெளியிலே வந்து அவைலபிளாக இருக்குது. நம்ம வந்து ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்து கூட ரிலாக்ஸாக குடிச்சிக்கலாம் அந்த மாதிரி இருக்குது. இல்லை நம்ம ரொம்ப தூரத்துலேருந்து வரோம் அப்படின்னா ஒரு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு சில்லுன்னு ஏதாவது குடிச்சிட்டு கூட நம்ம வந்து ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இவங்க பார்த்திங்கன்னா 3 ஃப்ளோரில் வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்மெண்ட்லேயுமே வந்துட்டு கிளாஸ்வேர் ஐட்டம்ஸ், அப்புறம் கிட்ஸோட டாய்ஸு, ஸ்டேஷ்னரி திங்ஸு, ஆர்கனைசிங் கிச்சன் ஆர்கனைசிங் திங்ஸ் அந்த மாதிரிலாம் பேஸ்மெண்ட்லேயும் வச்சுருக்குறாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக க்ராசரி திங்ஸ் தான் வந்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில், அப்புறம் வந்து காஸ்மெட்டிக்ஸ் திங்ஸு, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் அவைலபிளாக இருந்தது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கிளாத்திங் தாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஃப்ளோரில் வந்து கிட்ஸுக்கான ஃபன் ஏரியா, ஃபன் லேண்ட் அப்படின்னு தாங்க சொல்லணும். சரி, நம்ம இப்போ வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் தான் விசிட் பண்ணிகிட்ருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவராலாக பார்க்கலாம் வாங்க. திங்ஸ்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க. MRP-லேருந்து ஆஃபர் பண்ணி இவங்க குறிஞ்சி மெட்ரோ ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த டாப் ராமன் வந்துட்டு 78 ரூபீஸ் வந்து MRP, 21 ரூபீஸ் வந்து ஆஃபர் போக நம்மளுக்கு கொடுக்குறாங்க. எல்லா அரிசி வகைகளையுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு விசிபிளாக தெரிகிற மாதிரி கிளாஸில் வந்து ஃபில் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு ஒரு அரிசியுமே வந்துட்டு எப்படி இருக்குன்னு நான் இப்போ தான் பார்த்தேன். இது வந்து எல்லா மாலையுமே இருக்கும், எப்படி இருக்குது அப்படின்ட்டு நான் இன்றைக்கி தான் எல்லா அரிசியும் தெரிஞ்சுக்கிட்டேன். இதே மாதிரியே வந்து அவங்க நாட்டு மருந்து வகைகளும் வந்து அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் நான் அதை வீடியோ எடுத்தே மிஸ் ஆகிடுச்சு போல். இவங்க ப்ராப்பராக இந்த ப்ராண்ட் அப்படின்ட்டு இல்லை, இவங்கக்கிட்ட எல்லா பிராண்டடான திங்ஸுமே வந்து இவங்க கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு என்ன நீடோ, என்ன ப்ராடக்ட் தேவையோ நம்ம அதை பிக் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் இங்கே இருந்தது. இவங்க எல்லாமே ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது பூஜா திங்ஸ்லாம் ஒரு பக்கம், வாஷிங் ஐட்டம்ஸ்லாம் இன்னொரு பக்கம், மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஒரு பக்கம், அது மாதிரி செப்பரேட் பண்ணி நல்லா ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன திங்ஸ் வேணுமோ நம்ம கரெக்டாக போய் நம்மளால் பிக் பண்ணுற மாதிரி இருந்தது. கிரவுண்ட்
கிரவுண்ட் ஃப்ளோரில் லாஸ்ட்டாக வந்துட்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக தாங்க இருந்தது. அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுனுமே வந்து பேபிஸோட டயப்பரு, பேபி லோஷன்ஸு, பேபி க்ரீம், பவுடர்ஸ், ஷாம்பூஸ் இதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னொன்று வந்து இங்கே சில குறிப்பிட்ட பிராண்ட்ஸோட காஸ்மெட்டிக் திங்ஸ் ப்ளஸ் அதுக்கு கைட் பண்ணுறதுக்கும் பர்சன்ஸ் இருந்தாங்க. ஸோ நம்ம ஸ்கின் டோன் என்ன ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிகினருக்கு அவங்களே ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் இருந்தாங்க. ஓகே, இப்போ நாங்கள் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் பில் பண்ணிவிட்டு இப்போது ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிளாத்திங் தாங்க. இந்த ஃப்ளோரோட இன்டீரியர் ஒர்க் ஆகட்டும், சீலிங் ஒர்க் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. இந்த ஃப்ளோரில் வந்து கிளாத்திங் தவிர வேறு என்னென்ன இருந்தது அப்படின்னா பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் இருந்ததுங்க. ரொம்பவே யூனிக்காக இருந்தது எல்லா கலெக்ஷன்ஸும். அப்புறம் ஹேர் கிளிப்ஸு, ஹேர் பேண்ட்ஸு, அதுக்கப்புறம் சில நெக் பீசஸ்லாம் இருந்தது, கிளச்சஸ் இருந்தது, ஹேண்ட்பேக்ஸ் இருந்ததுங்க. எல்லாமே வந்து யூனிக்கான கலெக்ஷன்ஸாக தான் இருந்ததுங்க. இதே ஃப்ளோர்லேயே வந்து ஃபுட் வேர்ஸும் வந்து அவைலபிளாக இருந்தது. கிட்ஸுக்கு, லேடிஸ்க்கு, ஜென்ஸுக்கு, எல்லாருக்குமே, பேபிஸ்க்கு எல்லாருக்குமே வந்துட்டு ஃபுட் வேர்ஸும் இங்கே இருந்தது. இதுலேயுமே வந்து நல்ல கலெக்ஷன்ஸ் இருந்ததுங்க. அப்புறம் செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்ஸுக்கான ஏரியான்னு தான் சொல்லணும், ஃபன் வேர்ல்டு தாங்க. இப்போது நாங்கள் டேயில் வந்தனால அந்தளவுக்கு யாருமே இல்லை. இதே நம்ம ஈவினிங் டைமில் வந்திருந்தோம் அப்படின்னா ரொம்பவே இங்கே ரஷ்ஷாக இருக்கும். எல்லா பேரண்ட்ஸும் வந்து அவங்கவுங்க குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க டைம் பாஸ்க்காகவே. நம்ம வந்து எல்லா ஃப்ளோரையும் வந்து விசிட் பண்ணிட்டோம், நம்மளுக்கு வேணுங்கிற திங்ஸையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம திருப்பியும் அகைன் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டு இருக்கோம். இது பேஸ்மெண்ட் போய் இன்னும் பார்க்கல. பேஸ்மெண்ட்ல வந்துட்டு என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க. எல்லா ஃப்ளோரை விட பேஸ்மெண்ட்டில் உள்ள திங்ஸ்லாம் வந்துட்டு நம்மளை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணிச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதை விட நம்ம கிட்ஸை கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னா என்ட்ரானோனுமே அவங்க வந்து ஸ்டாப் ஆகிடுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்கள அட்ராக்ட் பண்ணுற விதமாக வந்து லெஃப்ட் சைட்லேயே வந்து ஃபுல் கேண்டீஸாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கிட்ஸோட ரைட்டிங் டேபிள்லாம் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து கலர்ஸ்லாம் ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்தது. தென் ஆன்லைன் ப்ரைஸை விடவே கம்மியாகவே இருந்ததுங்க. அப்புறம் வந்து கிளாஸ்வேர் ஐட்டம்ஸ்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. கிளாஸஸ்ஸு, பவுல்ஸு, பிளேட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ் வெரைட்டிஸ்லாம் இருந்தது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையுமே இருந்தது. ஹாட் பாக்ஸ் டிஃபன் பாக்ஸஸுமே அவைலபிளாக இருந்தது. அப்புறம் வந்து ஃப்ளாஸ்க்கு, வாட்டர் பாட்டில்ஸு, அப்புறம் ஜூஸ் சிப்பர்ஸு, அப்புறம் ஃப்ளோர் மேட்டு, பேக்கரி ஐட்டம்ஸு, கிஃப்ட் ஐட்டம்ஸு எல்லாமே வந்து இந்த ஃப்ளோரில் தாங்க இருந்தது. தென் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பக்கெட்ஸு, டஸ்ட்பின்ஸு, ஆர்கனைசிங் பேஸ்கெட்ஸு இதெல்லாமே வந்துட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. டோர் மேட்லாம் பார்த்தீங்கன்னா ஈச் வந்து 25 ருபீஸ்லேயே வந்துட்டு செம்ம ஒர்த்தாக, செம்ம குவாலிட்டியில் இருந்தது. கண்டிப்பாக வந்து நல்ல லைஃப் கொடுக்கும் அந்த மாதிரி மேட் வந்து நல்லாவே குவாலிட்டியாக இருந்ததுங்க.
பார்த்தீங்கன்னா ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸு, ஃப்ளவர் வாஸு, கிளாக்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் கிஃப்ட் ஐட்டம்ஸுமே வந்து இங்கே அவைலபிளாக இருந்தது. கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்கான கலெக்ஷன்ஸாக இருந்ததுங்க. டாய்ஸ் செக்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இருந்தது. சின்ன டாய்லேருந்து பெரிய டாய் வரைக்குமே இருந்ததுங்க. சாஃப்ட் டாய்ஸுமே இருந்தது. சின்ன சின்ன கார்ஸு, ஜீப்பு, அதுக்கப்புறம் அவங்க வந்து கார்ட்டூன் டாய்ஸு, அதுக்கப்புறம் கீபோர்ட்ஸு, அந்த மாதிரி நிறைய டாய்ஸ் வந்து அங்கே அவைலபிளாக இருந்தது. ஒரு ரேக் ஃபுல்லாகவே வந்து பார்பீஸோட டாய்ஸ் தாங்க இருந்தது. இப்போ வந்து நம்ம ஓவராலாக மூணு ஃப்ளோரையுமே வந்துட்டு ஒன் பை ஒன்னாக விசிட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு வேணுங்கிற திங்ஸுமே வாங்கியாச்சு. எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பி. இந்த குறிஞ்சி மெட்ரோ பஜார் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு நியர்பை பிளேஸ்லேயே அமைஞ்சிருக்கிறதுனால நாங்கள் எப்போ வந்து ஷாப்பிங் பண்ணணுன்னாலும் எங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்களும் ஒரு டைம் விசிட் பண்ணி உங்களுக்கு தேவையான திங்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.